அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ரேண்டம் நம்பர் வந்தாச்சு, அதை பிடிஎஃபாக எல்லாருமே டவுன்லோட் பண்ணிட்டோம். அதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே உங்களுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 13/1/2022 கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜனவரி 13 உங்களுக்கு உங்களோட ரேண்டம் நம்பர் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன இந்த டீட்டெயில்ஸில் மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த கரெக்ஷன் நீங்கள் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் இந்த மெயிலுக்கு பண்ணிடணும். இந்த ஜனவரி 13 அப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மெயில் பண்ணிங்கனாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நேமையும் போட்டு என்ன பண்ணணும், வித் ப்ரூஃபோட மெயில் பண்ணிடணும். அடுத்து ரேண்டம் நம்பர்னால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் கட் ஆஃப் வைஸ் இருந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக ரேண்டம் நம்பர் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக இதுக்கான யூசேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை சேம் கட் ஆஃபாக இருந்தீங்கன்னா மட்டும் இது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேண்டம் நம்பர் வந்துருச்சுன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலை, அக்செப்ட் ஆயிருக்கு, ஸோ நம்மளுக்கு அதனால தான் ரேண்டம் நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கும் நம்ம வரலாம். இதுக்கு தான் யூஸ் ஆகுது இந்த ரேண்டம் நம்பர். ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஜனவரி 13, 2022 இந்த மந்த் ஜனவரி 13 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட குவைரியை இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலோட லிங்க், அதுக்கப்புறம் எல்லா லிங்க்குமே இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களோட நேமில் இருந்து ரேண்டம் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட ஹெச்எஸ்சி மார்க் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அட்மிஷன் ஃபார் பிஎஸ்சி அக்ரி அதுக்கு போட்டிருந்தீங்கன்னா, அதாவது அக்ரி ஆகட்டும் டிப்ளமோ ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், ரேண்டம் நம்பர் இருக்கும். இதில் உங்களுக்கு பிரதர் சிஸ்டர் அவைல்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீ கன்செஷன், இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நோ வரி அபவுட் தட். உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கரெக்டான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எதுவுமே ப்ரொடியூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன் கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தோம்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபீ கன்செஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் எங்கெங்கெல்லாம் போயிருப்பீங்க, விஏஓ கிட்டே ஆகட்டும் இல்லை அப்படின்னா இசேவை சென்டர்ஸில் நீங்கள் அந்த ப்ரூஃபெல்லாம் காமிச்சிருப்பீங்க இல்லையா. நீங்கள் கரெக்டான ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாமல் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் வந்துட்டு யாருமே கிராஜுவேட் இல்லை, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், 7.5 ரிசர்வேஷனுக்கான ஃபீஸ் கன்செஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 7.5 ரிசர்வேஷன் இருக்குது, பட் ஃபீஸ் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்கெடியூல் அந்த லிஸ்ட்டு எல்லாமே இன்னும் தரலை யாருக்குமே. அக்ரி வெட் மெடிக்கல் யாருக்குமே எவ்வளோ ஃபீஸ் கன்செஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலை. உங்களுக்கு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அட்மிஷன் அப்போ தான் சொல்லுவாங்க. ஸோ 7.5 ரிசர்வேஷன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ. ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.